நல்லா சூப்பராக வந்திருக்கு. குண்டு குண்டுன்னு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, இடுப்புக்கு வலுசு இருக்கக்கூடிய இந்த ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை இப்போ வந்து ஊற போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் இதை வந்து நல்லா கழுவிடுங்க. ஒரு 4-5 டைம் கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு போல் வந்திருக்கு. அதே மாதிரி பொடிச்ச வெல்லம் வந்து ஒரு 1/2 கப்பு போல் எடுத்துக்கோங்க. உளுந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து உளுந்து தண்ணி எடுத்தாச்சு இல்லை, அந்த உளுந்தை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி தொளிச்சா இது பண்ணுங்க, அரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. ஸோ இந்தளவு சாஃப்டாக நல்லா அரைச்சிக்கணும். ஒரு பேட்ச் அரைச்சாச்சு, இன்னொரு பேட்சும் அரைச்சிடலாம். எல்லா மாவுமே அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லா கெட்டியாக, ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட இப்போ வந்து 1/4 கப்பு தேங்காய், அதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருக்க 1/2 கப்பு வெல்லம். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் இப்போ எப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போது கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நடுவில் வந்து நல்லா ஒரு வாட்டர் போட்டுட்டு மிதமான சூட்டு வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் வெந்து வரும், இல்லைன்னா மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் வெல்லம் போட்டிருக்கிறதுனால. ஸோ இப்படியே எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டலாம். நம்ம இது ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். எல்லாமே செய்தெடுத்தாச்சு, சூப்பராக வந்திருக்கு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள் நல்லா பிரித்து காமிச்சிருக்கேன், நான் பிச்சு காமிச்சிருக்கேன். ஸோ உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அரிசி மாவு சேர்த்தனால. ஸோ நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். முக்கியமாக இதில் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், வெல்லம் சேர்த்த பின்னாடி கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு மாவு உளுந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நல்லா கெட்டியாகவே நல்லா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. இது ஒன்று தான் இதில் வந்து கவனிக்க வேண்டியது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.